நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் பீஸ்ட். இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக வந்து சொல்லலாம். அது குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா விஜயோட ஃபேன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து விஜயோடைய படம் வந்து தியேட்டருக்கு வருது ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம வேறு லெவல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக விஜய்க்காக இந்த படத்துக்கு நாங்கள் வருவோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு அப்டேட்டாக விட்டுட்டு இருந்தாங்க, இந்த படத்தில் இவங்க இருக்காங்க, இந்த படத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த படத்துடைய ட்ரெய்லருக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே ஹிட்டு, இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தியேட்டருக்கு இந்த படம் வந்தப்போ மக்கள் வந்து ஒரு கலவையான விமர்சனம்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த படத்தில். ஆனால் இந்த படத்துடைய பாடல் சொல்ல போனால் வந்து கண்டிப்பாக வந்து பயங்கர ஹிட்டு தான் சொல்லணும். அனிதத்துடைய கரியரில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறமா அவருக்கு போட்ட எல்லா பாடலுமே வந்து பயங்கர ஹிட்டாக இருக்குது. அவர் கொடுத்த எல்லா பாடலுமே எல்லா ஆல்பம்ஸும் பயங்கர ஹிட்டு. அந்த வருஷத்தில் வந்து அரபி குத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கப்படுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவகார்த்தியனுடைய ரைட்டிங்கில் வந்து அனிதத்துடைய மியூசிக்கில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா வந்து விஜய் வந்து பாடிப்பாரு இந்த பாட்டுன்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் இவன் இந்த பாட்டை வந்து விஜய் பாடினாலும் அனிருத்தோட வாய்ஸில் வந்து விஜய்க்கு இந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு கொடுத்து சொல்ல போனால் இந்த பாட்டோடைய ரிலிக்கல் வீடியோ, அதாவது இந்த பாட்டோடைய ரிலிக்கல் வீடியோ சும்மாட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிலிக்கலுடைய வியூஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 413 மில்லியன் வந்து வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் இந்த பாட்டு வந்த உடனே பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரே பாட்டு இது மட்டும்தான். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு, அதாவது இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக ஜிம்கான வந்து விஜயோட வாய்ஸில் இந்த பாட்டு வந்திருந்தாலும் வந்து கலவையான விமர்சனம் அந்த பாட்டு வந்து இருந்துச்சு. ஆனால் அரபி கூத்து அளவு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அரபி கூத்து ரிலிக்கல் வீடியோ வந்து பயங்கரமான யூஸ் போச்சு, ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு, மக்கள்லாம் செம்ம ஹாப்பி, சும்மா சும்மா இந்த பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கு இந்த பாட்டு சொல்லிட்டு அரபிக் குத்து ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அனிருத் ஃபேன்ஸும் சரி, நெல்சன் ஃபேன்ஸும் சரி, எஸ்கே ஃபேன்ஸும் சரி பயங்கர ஹாப்பியில் இருந்தாங்க. சரி, இந்த படத்துடைய பாடல் அதாவது வந்து வீடியோ சாங் வந்து 1 மந்த் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 1 மந்த் முன்னாடி ரிலீஸ் பண்ணதுனால இந்த படத்துடைய பாடல் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 96 மில்லியன் வந்து வியூஸ் போயிருக்கு. ஸோ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லா பாடலும் வந்து அதிகமாக வியூஸ் போகாது, அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருக்காது. ஆனால் விஜயோட பாடல்கள் எல்லாமே ட்ரெண்டிங்கில் வரதுக்கு நிறையான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக விக்ரம் படத்தில் வந்து பத்தல சாங் கூட இன்னும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்க சொல்லி ஆகணும். அந்த வரிசையில் இப்போ அரபிக் குத்து வீடியோ சாங் வந்து மியூசிக் ட்ரெண்டிங்கில் வந்து 13ஆம் இடத்துல வந்து இன்னும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அரபிக் குத்து இந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து 2 மாதம் ஆனாலுமே இந்த பாட்டு இன்னுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அதிசயமான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்து மாரி 2 படத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து ரவுடி பேபி சாங். இந்த ரவுடி பேபி சாங் வந்து தமிழ் சினிமாவில் வந்து முதல் வந்து பில்லியன் காங்கில் போன ஒரு பாடல் வந்து ரவுடி பேபி சாங் தான். ரீசெண்டாக கூட இந்த சேனலில் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க இந்த பாட்டை காணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்துருச்சு சொல்லிட்டு எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. இன்னும் இப்போ வந்து அந்த பாட்டு வந்து பில்லியனை தொட்டிருக்கு. ஸோ அந்த வரிசையில் வந்து இப்போ அரபி குத்து இருக்குமோ அது இந்த வீடியோ சாங் இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து பரவாயில்ல பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ பார்ப்போம் தனுஷோடைய இடத்த, அதாவது தனுஷோடைய இந்த பாட்டோடைய இடத்த வந்து அரபி குத்து பிடிக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.